ஜனவரி 5, 2021 கரண்ட் அஃபேர்ஸை வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்கலாம். கொச்சி மங்களூருக்கு இடையில் குழாய் வழி எரிவாயு திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து நாட்டிற்கு அர்ப்பணிச்சிருக்காரு. 450 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடியது இயற்கை எரிவாயு வந்து கொச்சியிலிருந்து மங்களூருக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது. இது கிடைமட்ட திசையில் துளையிடுதல் அப்படிங்கிற ஒரு முறையில் இதை வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு நமக்கு தெரியும், ரமேஷ் பொக்ரியால். யாருன்னா கல்வி வந்து பொக்கிஷமானது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தா ஹர்ஷ்வர்தன். ஓகேங்களா, சுகாதாரத்துறை அமைச்சர், ஏன்னா இப்போ கோவிட்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ ஹர்ஷ்வர்தன் அவர்கள். அடுத்தது இந்தியா வந்து ரீசண்டாக ஐநா பாதுகாப்பு சபையில் 2 ஆண்டுகளுக்கான தற்காலிக உறுப்பினராக வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க இந்தியாவை. ஓகேங்களா, ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா வந்து ஒரு நிரந்தர உறுப்பினர் கிடையாது, 2 ஆண்டுகளுக்கு தற்காலிக உறுப்பினராக வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. இது வந்து 8வது முறையாக வந்து இந்தியாவை தேர்வு செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கு இந்தியாவுக்கான ஒரு நிரந்தர உறுப்பினராக யாருன்னா டிஎஸ் திருமூர்த்தி அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, டிஎஸ் திருமூர்த்தி அவர் தான் முன்னே இருந்தார், இப்போ அவர் கண்டினியூ பண்ணுறாரு. டிஎஸ் திருமூர்த்தி அவர்கள் இந்தியாவுக்கான ஐநாவின் நிரந்தர பிரதிநிதியாக இருக்கார். ஓகேங்களா, இந்தியா வந்து 8வது முறையாக ஐநா பாதுகாப்பு சபையில் உறுப்பினராக இருக்காங்க, தற்காலிக உறுப்பினராக தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்திய கணித அறிவியல் கல்வி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சென்னை, ஏன்னா நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு, ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சென்னை தரமணியில் இருக்குது. இந்திய கணித அறிவியல் கல்வி நிறுவனம் எங்கே இருக்குது? சென்னை தரமணியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்திய அணுசக்தி துறையின் மையத்தை வந்து ரீசண்டாக துணை குடியரசுத் தலைவர் வந்து திறந்து வச்சுருக்காரு. அது வந்து பல்லாவரத்தில் இருக்குது, சென்னை பல்லாவரத்தில் இந்திய அணுசக்தி துறையின் மையத்தை வந்து துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து வெங்கையா நாயுடு அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 40வது நாளாக வந்து விவசாயிகள் வந்து போராடிட்டுருக்காங்க டெல்லியில். 40வது நாளாக விவசாயிகள் வந்து தொடர்ந்து டெல்லியில் போராடிட்டுருக்காங்க. ஜனவரி 5 வந்து 40வது நாள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 51வது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஜனவரி 16 to 24 நடக்க இருக்குது. ஓகேங்களா, 51வது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து 16th to 24th நடக்க இருக்குது. இது வந்து நவம்பர் 20th 2020லேயே நடக்க இருந்ததை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து நடக்க இருக்குது 51வது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தமிழ் அகாடமி வந்து டெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி முதலமைச்சர் அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் அகாடமி. ஓகேங்களா, ஏன்னா தமிழை வந்து டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதற்காக வந்து முக ஸ்டாலின் அவர்கள் கூட நன்றி தெரிவிச்சிருந்தாங்க, நிறைய பேர் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் தமிழ் அகாடமி டெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன நியூஸ்னால், கேரள சட்டசபையின் சபாநாயகர் யாருன்னா ஸ்ரீராமன். ஓகேங்களா, ஸ்ரீராமன் அவர் வந்து பதவி நீக்கம் செய்ய கோரிக்கை வந்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து எழுப்பியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த ரீசண்டாக தங்க கடத்தல் வழக்கு வந்து கேரளா அந்த சபாநாயகரும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பதவி நீக்கம் செய்ய கோரிக்கை வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ மேபி வரப்போகிற நாட்களில் அவர் பதவியை விட்டு விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஸ்ரீராமன் அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கீழே அப்படியே வந்தால் கால்பந்தில் அதிக கோல் அடித்த பிளேயின் சாதனையை முறியடித்தார் ரொனால்டோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கால்பந்தில் அதிக கோல் அடித்த பிளேயின் சாதனையை முறியடித்தார் ரொனால்டோ. ரொனால்டோ வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். ரொனால்டோ போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து பிளேயின் சாதனையை வந்து முறியடிச்சிருக்காரு. உலகில் அதிக கோல் அடித்தவர்கள் பட்டியலில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஜோசம் பிகான் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கார். ரொனால்டோ வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கார். பிலே வந்து தேர்ட் பிளேஸ்க்கு போயிட்டார். ஏற்கனவே முன்னாடி வந்து பிலே வந்து செகண்ட் பிளேஸில் இருந்தார், ரொனால்டோ தேர்ட் பிளேஸில் இருந்தார். இப்போ ரொனால்டோ செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டார், பிலே வந்து தேர்ட் பிளேஸ்க்கு போயிட்டார். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து ஜோசம் பிகான். உலகில் அதிக கோல் அடித்தவர்கள் பட்டியலில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து ஜோசம் பிகான் ரொனால்டோ, பிலே. நெக்ஸ்ட்டு
நமக்கு ஏற்கனவே தெரியும், நேற்று நியூஸ் பேப்பர் நினைக்கிறேன், இஸ்ரோ வந்து தனியார் துறையுடன் இணைஞ்சு இஸ்ரோ வந்து செயல்பட இருக்குது. எதுக்குன்னா, சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழே ஒரு முயற்சியாக, இந்தியாக்குள்ளேயே தயாரிக்கிற ஒரு முயற்சியாக தனியார் துறையுடன் இணைந்து இஸ்ரோ செயல்பட இருக்குது அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவர் வந்து இலங்கை பயணம் போகிறாரு. ஜெய்சங்கர், அவர் பேர் வந்து ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக 4ஆம் தேதி நேற்று வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, 50வது தலைமை நீதிபதியாக. யாருன்னா, சஞ்சீவ் பானர்ஜி நமக்கு தெரியும். அடுத்தது, தேசிய அளவியல் மாநாடு வந்து கான்ஃபரன்ஸ் மூலிமா நடத்துனாங்க. அடுத்தது, ஐஐஎம் சம்பல்பூர் வந்து புதிய நிரந்தர வளாகம் வந்து ஒடிசாவில் வந்து ஆரம்பித்தாங்க. ஐஐஎம் சம்பல்பூர் வந்து ஒடிசாவில் இருக்குது, அதுக்கு புதிய நிரந்தர வளாகம் வந்து பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நியூஸ் பேப்பர் இப்போ கரண்ட்டாக என்னென்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தை வந்து, மயிலாடுதுறை மாவட்டம் வந்து தனியாக பிரிச்சிட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதில் இருக்கிற கீழையூர் அப்படிங்கிற, கீழையூரை வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க முன்ன, ஓகேங்களா? கீழையூரை வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ காவேரி பூம்பட்டினம் என மாற்றி அரசாணை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு மதிப்பிற்குரிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஓகேங்களா? கீழையூர் பூம்புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழையூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. கீழையூர், கீழையூரை வந்து பூம்புகார்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதை வந்து இப்போது காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு, அந்த சங்க காலத்துலலாம் அது அப்படி தானே சொன்னாங்க, அதனால காவேரி பூம்பட்டினம் பெயர் மாற்றி அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ காவேரி பூம்பட்டினம் என்ன ரீசெண்டாக சேஞ்ச் பண்ண ஊர் பேர் என்னன்னு கேட்கலாம், இல்லைன்னா அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் அசால்ட்டாக ஒரு மார்க் வந்துடும் நமக்கு. ஸோ மயிலாடுதுறை மாவட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாட்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.